நாம பெரும்பாலும் தினமும் காமனா செய்யற ஒரு தப்பு என்ன தெரியுமா? நம்மளுடைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆன மொபைல் லேப்டாப்ஸ் எல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஆனா சார்ஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா, சார்ஜர் ஆஃப் பண்ணாமலே அன்பிளக் பண்ணிடுவோம். இப்படி சார்ஜர் ஐடியிலேயே விடுறதுனால ஏதாச்சும் கரண்ட் லாஸ் இருக்குமா? இந்த சார்ஜர் ஒர்க் ஆகாம போறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஆசி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நவீன காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியோட வளர்ச்சி சும்மா அசுர வேகத்தில் இருக்குதுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உலகத்தில் குறைஞ்சது 1000 இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட வளர்ச்சி ஒரு பக்கம் அசுர வேகத்தில் இருக்குதுன்னா, அதை சார்ஜ் பண்ற சார்ஜரோட டெக்னாலஜியும் வருஷத்துக்கு வருஷம் மாறிக்கிட்டே இருக்கு. அது எப்படின்னா, ஒரு டைம் சேவிங் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு மொபைலை சார்ஜ் பண்றதுக்கு குறைஞ்சது 4-8 hours கிட்ட ஆகும். நம்மள பல பேர் தூங்குறதுக்கு முன்னாடி சார்ஜரை பிளக் பண்ணிட்டு மார்னிங் எழுந்துக்கிறப்போ அன்பிளக் பண்ணுவோம். ஆனா கடந்த 5 வருஷத்துல எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மட்டும் இல்லைங்க, எலக்ட்ரானிக்ஸ் பொருளை சார்ஜ் பண்ற சார்ஜரும் வேற லெவல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் நார்மலா சார்ஜர்னு வந்தது, இப்ப ஃபாஸ்ட் சார்ஜிங், லைட்னிங் சார்ஜிங், ரேப் சார்ஜிங்னு இப்படி மல்டிபிள் டேர்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்துலயும் உள்ள காமன் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைம் கன்சம்ஷனை கம்மி பண்ணிருக்காங்க. ஒரு சார்ஜிங் டைம் 4-3 hours இருந்ததை இப்போ இது போல ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமா 30 minutes குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம மொபைலோட 85% சார்ஜிங் டைம் ரீச் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் சார்ஜர் வேர்ல்டுல எவல்யூஷன் நடந்தாலும், நம்ம அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரு காமனான தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சார்ஜரை அன்பிளக் பண்ண மாட்டோம், அதுவும் லோடு ஆன்ல தான் இருக்கும். இப்படி நம்ம அதை நோட்டீஸ் பண்ணாமலேயே அங்கேயே அது ஒர்க்கிங்ல இருந்துட்டு இருக்கும். நம்ம எப்போது ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு கரண்ட் பில் வரப்போதான். ஏன்னா கரண்ட் பில்லோட ரேட்டு 4 கூடிக்கிட்டே இருக்கு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் பொருட்களும் 4 அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ உங்க வீட்டிலே இருந்தாலும் சரி, எங்க வீட்டில் இருந்தாலும் சரி, கரண்ட் பில் அதிகமாக வரப்போ முதல்ல எடுத்து வைக்கிற ஒரு காமனா சொல்ற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, சார்ஜரை போட்டா அன்பிளக் பண்றது இல்லை, ஆஃப் பண்றது இல்லைன்றது தான். உண்மையாவே இப்படி சார்ஜர் ஆஃப் பண்ணாமல் லோட்லயே விடுறதுனால ஏதாச்சும் கரண்ட் லாஸ் இருக்குமா? இல்ல இப்படி லோட்லயே இருக்கிறதுனால சார்ஜர் ஒர்க் ஆகாம போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ள என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவா ஒரு சார்ஜர்ல பாத்தீங்கன்னா 100-240 volts போட்டிருப்பாங்க. அது இல்லாம 50-60 hertz சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு அளவுகோல்ல தான் சார்ஜர்கள் பொதுவா மேக் பண்றாங்க. இதுலயும் இது கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறும். ஏன்னா இந்தியால 240 volts கிட்ட போட்டிருப்பாங்க. இதுவே யூஎஸ் போன்ற கண்ட்ரிகள்ல பாத்தீங்கன்னா 110 volts போட்டிருப்பாங்க. இப்படி இந்த விஷயம் கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எல்லாத்துலயும் உள்ள காமனான ஃபேக்டர் என்னன்னா, என்னதான் நம்ம ஹை வோல்டேஜ்ல யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளோட டிவைஸை சார்ஜ் பண்றதுக்கு வெறும் 5 volts தான் தேவைப்படும். அந்த 5 volts கன்வெர்ட் பண்றது தான் சார்ஜரோட வேலையே. அந்த ஏசி 230 volts டிசி 5 volts கன்வெர்ட் பண்ற வேலை தான் சார்ஜர் பண்ணுது. ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் மோஸ்ட்லி எல்லாமே டிசி கரண்ட்ல தான் ஒர்க் ஆகும். என்னதான் நம்ம மெயினுக்கு வர சப்ளை 230 volts இருந்தாலும் அந்த ஏசி கரண்ட்டை 5 volts டிசி கரண்ட்டாக தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி மொபைல்ஸை சார்ஜ் பண்ணுறோம். அது எப்படி ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுது? வாங்க பார்க்கலாம். பொதுவாக ஒரு சார்ஜரில் 3 காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி டு டிசி கன்வெர்ட்டர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெகுலேட்டர். இந்த 3 கொண்டு தான் ஒவ்வொரு சார்ஜருமே ஒர்க் ஆகுது. இதில் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு கிடைக்கிற 230 volts ஹை கரண்ட்டை லோ கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தருது. இது எல்லாமே ஏசியாக தான் இருக்குது, நமக்கு தேவை டிசி கரண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த லோ ஏசி கரண்ட்டை ஏசி டு டிசி கன்வெர்டர் மூலயமா டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். நமக்கு தேவையான ஏசி இன்புட்டும் கிடச்சிருச்சு, டிசி அவுட்புட்டும் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த 2 கிடைச்சாலும் நம்மளுடைய அவுட்புட் கரண்ட் எப்பயுமே வந்து ஒரு ஐடியலான கரண்ட்டை தராது, அது எப்பவுமே வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ரெகுலேட்டர் என்ன பண்ணுதுன்னா, அந்த 5 volts மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை தாண்டி கம்மியும் பண்ண விடாது, அதிகமும் பண்ண விடாது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போது 5 volts கம்மியாக போயிடுச்சு இல்லை அதிகமாக போயிடுச்சுனாலும் நம்மளுடைய எலக்ட்ரானிக் டிவைஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெகுலேட்டர் அந்த 5 volts டிசி கரண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த ஸ்டெப்ஸ்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு மொபைலையே சார்ஜ் பண்ணுறோம். என்னதான் இவ்வளோ காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும், நம்ம சார்ஜரை மொபைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ண அப்புறமா ஆன்லேயே வச்சிருக்கிறப்போ கரண்ட் லாஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கரண்ட் லாஸ் இருக்கும். ஏன்னா நாம் மொபைலை வேணால் அன்பிளக் பண்ணியிருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற சார்ஜரோட எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அங்கே ஒரு சின்ன கரண்ட் லாஸ் இருக்க தான் செய்யும். நாம் 1-2 பார்க்குறப்போ அது ஒரு பெரிய லாஸாக இருக்காது. ஆனால் அதுவே வாரம் மாதம் வருஷம்னு போகிறப்போ அது ஒரு பெரிய கரண்ட் லாஸாக தான் கன்சிடர் பண்ணியே ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லோட் கொடுக்கலனாலும் உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நமக்கு என்ன தான் எல்லாம் ஈஸியாக கிடச்சிருந்தாலும் இப்போவும் கரண்ட் வசதி இல்லாமல் நிறைய ஊர்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ கரண்ட் வேஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து சார்ஜரை கரெக்டாக அந்த டைமுக்கு யூஸ் பண்ணிட்டு அன்பிளக் பண்ணிடுவோம். பிகாஸ் கிடைச்சிருச்சுன்னு வேஸ்ட் பண்ணுறத விட நமக்கு கிடைச்சது இன்னமும் நிறைய பேருக்கு கிடைக்காமலே இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம்லேருந்து சார்ஜரை யூஸ் பண்ணிட்டு அன்பிளக் பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆசி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக
சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.